டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ரெடியாகிட்டு அன் அகாடமி ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் ஒரு பெய்ட் கிளாஸஸ் எல்லாமே இருக்காங்க எல்லாருமே ப்ளே ஸ்டோரில் அன் அகாடமி லேர்னிங் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் உண்டு அதேபோல் ஸ்பெஷல் மாரத்தான் கிளாஸஸ் பண்ணுறாங்க டெய்லி டெஸ்ட் சீரஸ் உண்டு மோக் டெஸ்ட் லைவ் கோர்சஸ் எல்லாமே உண்டு இதில் எல்லாமே நீங்கள் அகாடமி லேர்னிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் சூஸ் பண்ணி போனிங்கன்னா ஃபஸ்ட்டு லாக்ல இருக்கும் அதை அன்லாக் பண்ணுன்னா ஒரு கோட் கேட்கும் அதில் வந்து தமிழ் டென் டிஹெச்ஏ எம்ஐ சட்ஹெச் ஒன் ஜீரோ தமிழ் டென் அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி போயிடுங்க ஒரு டைம் மட்டும் நீங்கள் அப்படி போனால் போதும் இதே போல் பெய்ட் கோர்சஸ் இருக்குது அது இஎம்ஐ ஆப்ஷன் எல்லாமே இருக்குது அதுக்கும் டிஎன்பிசி ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஒன் இயர்க்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வெறும் பத்து தான் இருக்குது அதுக்குமே நீங்கள் தமிழ் டென் அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணிப்போங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஒன் பிரீமியம்ஸ் ஃப்ரீ ஃபுல் ஃபுல் லெந்த் மோக் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தேழாம் தேதி நடைபெற இருக்குது அதில் எல்லாருமே கலந்துக்குங்க அதே போல் டெய்லி டி டுவெண்ட்டி ஃப்ரீ டெஸ்ட் வந்து போய்ட்டு இருக்குது எவ்ரிடே எயிட் பி எம் டொண்ட்டி மினிட்ஸில் ட்வெண்ட்டி கொஷன் வைக்கிறாங்க அதே போல் குறிக்கோள் அப்படிங்கிறது கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபார் குரூப் ஃபோர் அண்ட் விஎஓஓ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று பேட்ச் நம்பர் ஏழு இருபத்தி எட்டு டிசம்பர் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதனால் இது எல்லாேருமே இது எல்லா லிங்க்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது எல்லாருமே யூஸ் பண்ணிக்கங்க மிகச்சிறந்த கல்வியாளர்கான் இது வந்து கோர்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க இதில் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குது இது எல்லாருமே பயன்படுத்திக்கிங்க அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் அண்ட் விஏஓ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்வு செப்டம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்து நவம்பர் மாதம் இல்லைன்னா டிசம்பர் மாதம் கண்டிப்பாக வந்து திட்டமிட்டபடி செப்ட நவம் செப்டம்பரில் வந்து கால்ஃபர் வந்துச்சுன்னா நிச்சயம் நவம்பரில் வந்து நம்மளுக்கு தே தேர்வு வைப்பாங்க அப்படி இன்கேஸ் ஒரு மாதம் இல்லை பத்து பதிஞ்சு நாள் கூடுதலாக வந்துருன்னா நம்மளுக்கு டிசம்பருக்குள்ளே நிச்சயம் தேர்வு வந்துடும் அதுதான் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய கடைசி தேர்வாக நிச்சயம் குரூப் ஃபோர் இருக்கும் அந்த ஆண்டில் சொல்கிறேன் அதனால் நம்ம வந்து அந்த எக்ஸாமுக்கு எய்ம் பண்ணி படிக்கிறவங்களுக்கு இடையில் வரக்கூடிய நிறைய தேர்வுகளுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் மென்ஷன் பண்ணி ரெண்டுன்னு நான் சொன்னது எதுன்னு பார்த்தீங்கன்னா பல்க் போஸ்டிங் வரது பார்த்திங்கன்னா இந்த பிசி எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம் கான்ஸ்டபுள் எக்ஸாமில் போலீஸ் எக்ஸாம்ல இது ரெண்டும் வரும் இதில் பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு இந்த டிஎன்பிசி படிச்சுட்டு இருந்துட்டு அதை போய் அட்டன் பண்ணுறவங்க நார்மலாகவே எண்பதுக்கு அறுபத்தஞ்சி மார்க் எடுக்கிறாங்க பிசி எக்ஸாமில் எஸ்ஐலியும் பார்த்தீங்கன்னா ஓரளவு எழுபதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சி மேலே அறுபது நெருங்கிடுறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து இதுக்கு படிக்கமுன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையான தேர்வுகளை அவங்களுக்கு தெரியுது அதுக்கு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் இதை ஒரு எக்ஸாம் ஏன் பண்ணி படித்தோன்னா நம்மளுக்கு வந்து போலீஸ் எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபிசிக்கல் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது நம்ம அதை அது அதன் பிறகு கூட நீங்கள் தயாராகிக்கலோன்னா அது ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது முயற்சி செஞ்சால் எதுவுமே முடியாதுன்னு எதுவுமே கிடையாது அதனால் அதற்கு முயற்சி பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா லேப் அசிஸ்டன் ஒரு எக்ஸாம் வந்து இப்போ எல்லாருமே சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்ம சேனலில் பார்க்குறோம் எல்லா சேனலுமே மோஸ்ட்லி சொல்கிறாங்க நானும் அந்த துறையில் பணியாற்றத்தால் நிச்சயம் வேக்கன்சி வந்து இருக்கிறது வந்து உண்மை தான் நூறு சதவீதம் வேக்கன்சி இருக்கிறது உண்மை ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகு எத்தனை ஸ்கூல் அப்கிரேட் ஆயிருக்கு ஏன்னா இந்த லேப் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுங்கிறது ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரிக்கு மட்டும்தான் அதுக்கு இருக்கிற போஸ்டிங்கு அதுவும் நிச்சயம் இப்போ வேக்கன்சி நிறைய ஸ்கூல் அப்கிரேட் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து சொல்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கணக்கெடுப்பிலும் உள்ள வேக்கன்சியாக தான் அதை ஃபில் பண்ணாங்க அதன் பிறகு உள்ள அப்கிரேட் ஸ்கூல் இருக்குது அதன் பிறகு நிறையா நண்பர்கள் வந்து வெவ்வேறு தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று பணிக்கு சென்றிருக்காங்க அப்போ லேப் அசிஸ்டன் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஆறு டு பத்து வரைக்கும் சயின்ஸ் புக்கை தெளிவாக ஃபுல்லாக படிச்சிட்டிங்கனாலே நூற்றி இருபது கொஷின் சாதாரணமாக அடிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா சோசியல் சயின்ஸு இதெல்லாம் தமிழ் இதுலேருந்து கொஞ்சம் கல வந்துடும்னால் நம்ம ஜிகே இதெல்லாம் படித்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு மிக மிக எளிதாக இருக்கும் அப்போ போயிட்டு ஐயோ படிச்சுட்டு இருக்கக்கூடாது அதே போல் ஆசிரியர் தகுதி தேர்வு பார்த்திங்கன்னா தாள் ஒன்று தாள் ரெண்டு இல்லை தாள் ரெண்டில் சயின்ஸ் இருக்குது சோசியல் சயின்ஸ் இருக்குது அவங்க எல்லாருமே எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து இந்த குரூப் ஃபோருக்கு படித்தீங்கன்னா போதும் குரூப் ஃபோருக்குன்னு நான் மென்ஷன் பண்ணல ஏன் மென்ஷன் பண்ணேன்னா கடைசி தேர்வு அது அதனால் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன் இது எல்லா தேர்வுகளுக்கும் என்ன படிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பள்ளி பாடப்புத்தகம் மட்டுந்தாங்க அதை தான் நான் உங்களுக்கு இவ்வளோவுக்கு சொல்கிற விரும்புறது காரணமே பள்ளி பாட புத்தகம் தான் குரூப் ஃபோருக்குன்னு ஒன்று சிலபஸ் என்ன கேட்டிங்கன்னா இருக்குது நம்ம பள்ளி பாட புத்தகமே முழுவதுமாக அந்த சிலபஸ் வந்து கவர் பண்ணிடுது அப்போ நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் அதல்லாத பொது அறிவு வந்து நீங்கள் டெய்லி டிவியில் பார்க்குற காலையில் ஏஞ்சி தலைப்புச் செய்திகளை பார்த்து குறித்து வச்சாலும் சரி இல்லை லைப்ரரிக்கு போகிற பழக்கம் இருந்தாலும் நியூஸ் பேப்பர் பார்க்குற பழக்கம் இருந்தாலும் எப்படியோ அன்றாட நிகழ்வுகளை வந்து ஒரு நோட்டில் வந்து எழுதிட்டே வரலாம் டேட்டு போட்டு சரிங்களா அது முக்கியம் அதே மாதிரி இப்போ ஃபாலோ பண்ணல நிச்சயம் போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே போல் இந்த புத்தகம்லாம் எப்படி கிடைக்கும் எங்கே வாங்கிறதுன்னு நிறைய பேருக்கு வந்து நிச்சயம் ஒரு குழப்பங்கள்தான் இருக்கும் ஏன்னா பள்ளிகளில் போய் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் உள்ள மாணவர்கள் அந்த பள்ளிக்கு போயிட்டு கொஞ்சம் புக்ஸு வாங்கிப்பாங்க ஆனால் இப்போல்லாம் வந்து எந்த ஓல்டு புக்கும் எதுவுமே வந்து கரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு எத்தனை பேர் படிக்கிறாங்களோ அத்தனை புக்கு தான் அக்யூரேட்டாக வருது ஒரு புக்கு கூட எக்ஸ்ட்ரா இல்லை ஆசிரியர்களுக்கு கூட அவங்க வந்து மாணவர்கிட்டருந்து வாங்கி தான் போய் ஏன்னா எங்கேயுமே கிடைக்கிறதில்ல கிடைச்சா வாங்கிப்பாங்க எங்கேயுமே இல்லை அப்படிங்கும்போது ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ பள்ளியிலையும் எக்ஸ்ட்ரா புக்கு இருக்காது சரி நம்ம கடையில் போய் வாங்கலாமா ரேர் தான் ரேரில் தான் கிடைக்குது மோஸ்ட்லி கிடைக்க மாட்டேங்குது இங்கிலீஷ் வெர்ஷன்னா ஓரளவு கிடைக்குது பட் ஆனால் தமிழ் வருஷன் வந்து அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்குது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவைலபிள் இருக்குது ஆனால் ஆன்லைனில் வந்து இப்போ கொடுத்துருக்க பேஜஸ் பார்த்தீங்கன்னா செக்கம் இருக்குது அதை நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா எங்கேயோ போயிடும் ஒரு புக்குக்கே கிட்டத்தட்ட நம்ம வந்து ஐநூறு ஆயிரரூவா செலவு அது நீங்கள் கம்பைன் பண்ணி எடுத்தால் கூட மோஸ்ட்லி முந்நூறுரூவாயிலேருந்து நானூறு ஐநூறுரூவா கிட்டத்தட்ட வந்துட்ட நம்ம புக்ஸை வாங்குறது கூட ரொம்ப சிரமமாக இருக்குது ஆனால் இந்த தேர்வு வந்து எல்லாருக்குமே புதிது தான் உங்களுக்கு மட்டும் கிடையாது நான் குரூப் ஃபோருங்கிறது புதுசு புதுசு குரு ஃபோர்னு புதுசுன்னா எப்படின்னு எதுக்கு சொல்கிறேன்னா எல்லாமே புதிய பாடத்திட்டமாக மாறிப்போச்சு ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்குமே எல்லாமே புதுசு தான் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே இது புதிதாக இருக்க போது உங்களுக்கு மட்டும் இல்லை அதனால் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை தயவுசெய்து பயன்படுத்திக்கிங்க இந்த புக்கு நம்ம எப்படி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்குது அதை பார்த்து படிக்கிறதுங்கிறது அவ்வளோ சாமத்தியமான விஷயம் இல்லை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஒன்றும் அது அதுவும் காஸ்ட் வந்து அதிகமாக தான் ஆகும் நீங்கள் வந்து இப்போ எல்லாருமே இந்த கோவிட் நைன்டீனுக்கு பீரியடில் எல்லோரும் மோஸ்ட்லி எல்லாமே வீட்டில் தான் இருக்காங்க அவங்களுக்கான புத்தகத்தை வந்து நீங்கள் கொடுத்துட்டாங்க இப்போ ஓரளவு ஸ்கூலில் வந்து எல்லாமே முடித்தாச்சு டேம் புக்கு வந்து சிக்ஸ்த்து செவன்த்துக்கு மட்டும்தான் டேம் புக்கு அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோ முன்னாடி தான் எயித்து நைன்த்து இருந்தது பட் ஆனால் அதெல்லாம் வந்து நிறுத்திட்டாங்க நிறுத்திவிட்டு ஒரே புக்கு தான் அப்போ ஆறாவது ஏழாவது மட்டும்தான் நீங்கள் மூணு பருவம் வந்து கலெக்ட் பண்ண போகிறீங்க மற்றதெல்லாம் ஒரே புக்கு தான் தமிழுக்கு ஒரு புக்கு தான் அறிவியலுக்கு ஒரு புக்கு தான் கணிதத்துக்கு ஒரு புக்கு தான் அப்போ நம்ம என்ன செய்யணும் உங்களுக்கு அருகில் உள்ள பசங்கள்கிட்ட யாரையாவது சொல்லி நீங்கள் முதல்ல ஸ்கூல் அந்த பையன்கிட்ட போயிட்டு இருந்தால் முன்கூட்டியே வாங்கி வைங்க உனக்கு வந்து எக்ஸாம் வைக்கும்போது நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வாங்குங்க ஏன்னா நம்ம வந்து மாதிரி சொல்லுங்கள் மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து சின்ன கிளாஸ் பசங்களுக்கு தேர்வு வைப்பதற்கான சூழல் வந்து நிச்சயம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் பத்தாவது பன்னெண்டாவது பார்த்தீங்கன்னா அன்னைக்கே வாங்கிட்டு வந்துட்டு ரெண்டு நாள் படிச்சுட்டு கொண்டு போய் கொடுத்துருக்கேன் அந்த பசங்கள்கிட்ட அவங்களுக்கு தேர்வு இன்கேஸ் வச்சால் அவங்க படித்து முடிச்சுட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் அப்போ நம்ம இந்த ஸ்கூலுக்கு போகிற பசங்கள்கிட்ட மோஸ்ட்லி அப்படியே தான் வச்சுருப்பாங்க ஏன்னா அவங்களுக்குலாம் இன்னும் ஆன்லைன் எக்ஸாம் நடத்தி ஆன்லைன் கிளாஸு போய் ஒன்றும் சரியாக அந்த அளவுக்கு கவனிச்சிருக்க முடிஞ்சிருக்காது எல்லாருமே மோஸ்ட்லி புக்கை வந்து வீட்டில் வச்சுருப்பாங்க இந்த சமயத்தை நீங்கள் பயன்படுத்தி வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு உனக்கு தேர்வுன்னு சொன்னால் நிச்சயம் நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுங்கள் மோஸ்ட்லி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்போ நீங்கள் மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிச்சயம் இதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணி நீங்கள் எல்லோரும் முதல்ல புக்ஸை கலெக்ட் பண்ணி ஆறு டு பன்னெண்டு வரைக்கும் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயம் எல்லா தேர்வுமே நீங்கள் வந்து ஈஸியாக எழுதி எழுதி வெற்றி பெற்றலாம் அது எந்த தேர்வாக இருந்தாலுமே எல்லாத்துக்குமே அடிப்படை வந்து பார்த்திங்கன்னா ப பள்ளி பாட புத்தகத்துலேருந்து தான் கொஷன் தயவு தயவுசெய்து எல்லோரும் புக்கு கலெக்ட் பண்ணிவிட்டு முழுமதுமாக புக்கை மட்டுமே படித்து முடிச்சிங்கன்னா நிச்சயம் ஏதாவது ஒரு அரசாங்க வழிக்கு வந்து போயிடலாம் அனைவருக்கும் என்னுடைய சிறப்பாக வாழ்த்துக்கள்